பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சமீபத்தில் ஒரு மேடை பேச்சு, அதில் ஒரு சொல்லப்பட்ட ஒரு சொல் அல்லது ஒரு பதம் என்ன என்ற வலி, அதை பற்றி கொஞ்சம் கேட்டதுக்கப்புறம் அந்த சொல் மேலே கொஞ்சம் எனக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைய பகுதி. ஒருத்தனுக்கு தலைவலி வந்துருச்சு வச்சுப்போம், அவன் என்ன பண்ணுவான், துடிச்சு போயிடுவான் அந்த தலைவலியில். அவனால் எதையும் சிந்திக்க முடியாது, அவன் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு முழுமை இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, அறகுறையாக இருக்கும். கோபப்படுவான், யாராவது கேள்வி கேட்டால் கோபப்படுவான், படுத்தாலும் தூக்கம் வராது, தூங்க முடியாது, எழுச்சி உட்காந்துருவான். இப்படி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வழியை விட்டவனால் வெளியே வர முடியாது. அதுக்கு என்ன ஒரே ஒரு வழின்னா ஒரு நிவாரணம், ஒரு தைலம் தடவிக்கிறதோ, இல்லை ஒரு சூடாக ஒரு காஃபியை சாப்பிட்றதோ, இல்லை ஒரு சூடாக ஒரு வெந்நீர் குடிக்கிறதோ, ஒரு கஷாயம் அல்லது ஒரு மாத்திரை, இப்படி ஏதாவது ஒரு நிவாரணம் செய்தால்தான் அந்த வலி அவனை விட்டு விலகும். அந்த வலி விலகும் வரை அவனால் பொறுக்க முடியாது. ஏன், இந்த பெயின் கில்லர் என்று சொல்லக்கூடிய மாத்திரை 1000 டன் கணக்கில் இந்தியாவில் உற்பத்தி செய்கிறார்கள் என்று நாம் செய்தியை படிக்கிறோம். தலைவலி விடுங்கள், ஒரு பல்வலி, ஒரு கால்வலி, ஏதோ ஒரு உறுப்பில் ஒரு வலி என்றால் அதை மூளை கிரகித்து கொண்டு நம்மை வாட்டுகிறது. சில சமயம் ரொம்ப கொடிய நோய் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து முதுகுத்தண்டில் ஒரு எலும்பில் ஒரு கேன்சர், அவரால் சரியாக கூட உட்கார முடியாது. ஒரு ஆங்கிள் உட்கார்ந்தால் ஓகே, அதை அந்த ஆங்கிளை மாற்றி ஒரு நின்னாலோ உட்கார்ந்தாலோ அவரால் வலியை பொறுக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய். ஆனால் அதே சமயம் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு தடவை இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழப்போகிறோம் அப்படின்ட்டு அவருக்கு டாக்டர் சொல்ல அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ எப்படி ஆகும் அவருடைய நிலை என்றால், நிச்சயமாக துவண்டு போயிடுவார். ஆனால் அவர் துவளவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லியிருக்கார், அவங்க குடும்பத்தில் நான் வந்து கைலாசம் யாத்திரை போகணும்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்களே, என்னப்பா உனக்கு இருக்கிறதோ முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய், நீ போய் கைலாசம் யாத்திரை போகணுங்கிறிய, அது சாத்தியமா? அவர் பிடிவாதமாக இருக்க, சரிப்பா உங்களுடைய நண்பர்களோ ஒருவர்களோ சொல்கிறேன், ஒரு நீங்கள் ஒரு குழுவை போயிட்டு வாங்க, அப்போ தான் உனக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்னது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. என்ன சொன்னார் அவர், எனக்கு யாரும் துணை வேண்டாம், நான் தனியாக கைலாச யாத்திரை சென்று வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன், என்னை தடுக்காதீர்கள் என்றார். நண்பர்கள் ஒருவரும் சொல்லி பார்த்தாங்க, அவர் அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்கல, இல்லை நான் போய் தான் ஆகணும், சரிப்பா அப்படின்ட்டார். அவரும் அந்த யாத்திரையை போனார், கைலாச யாத்திரையை முடிச்சுட்டு அழகாக திரும்ப வந்தார். ஆக ஒரு புற்றுநோயால் வாடக்கூடிய முதுகத்தண்டு எலும்பில் ஏற்பட்டக்கூடிய ஒரு நோய், அந்த வலி அதை சொன்னால் புரியாது, அதை அவர் அனுபவித்ததால் சொல்கிறார். அந்த வலி அவருக்கு ஒரு வலிமையாக மாறிவிட்டது. வலிமை என்றால் என்ன, நான் யாத்திரைக்கு போக வேண்டும், அதுவும் தனியாக போக வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த யாத்திரை, அந்த கைலாசம் மலைக்கு செல்லக்கூடிய யாத்திரையும் சென்று அவர் வெற்றியுடன் திரும்பி வந்தார். ஆக வலி உடலில் ஏற்படுகிறது, எந்த உறுப்பில் என்றால் எந்த உறுப்பில் ஏற்படலாம், தலை அல்லது கை கால் அல்லது வயிற்று பல் வலி, எந்த வலி ஏற்பட்டாலும் அது உடல் வலி என்கிறோம். அது தவிர மற்றொரு வலி உண்டு, என்னது என்றால் மனவலி, மனதை பாதிக்கும் ஒரு வலி. ஏதாவது ஒரு துயரம், துயர நிகழ்ச்சி, ஒரு பேரிழப்பு அல்லது வைத்திருந்த ஒரு பொக்கிஷம் அல்லது சொத்து பறிபோனது என்று எது வேணால் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சிறந்த உதாரணம் நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு பெண்மணி, அவருக்கு 2 மகன்கள், அதில் ஒரு மகன் ஒரு எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார். அந்த துயரத்திலிருந்து அவர் விடுபடும் முன்னர் அவருடைய கணவர் இறந்து விட்டார். அந்த துயரத்தில் வெளியே வருவதற்குள் மற்றொரு மகனும் காலமாகிவிட்டார். அவர் இருந்ததோ ஏதோ ஒரு குக்கிராமம்,
மலைப்பிரதேசம், அவ்வாழ்ந்த இடத்தில் மின்சாரம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவர் எவ்வளவு வலின்னு சொல்ல முடியாது. மன வலி நிச்சயமாக யாரால் தாங்கிக் கொள்ள முடியாது, தற்கொலைக்கே செல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அவர் அந்த வலியை வலிமையாக மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு ஆசிரியை, அதற்கு பிறகு அவர் ஒரு கவுன்சிலர் ஆனார் அவருடைய தொகுதிக்கு, பிறகு அவர் ஒரு எம்எல்ஏ ஆனார், அதற்கு பிறகு ஒரு மாநிலத்தில் அமைச்சராக மாறினார். இப்பொழுது அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பாளராக விண்ணப்பத்தை அவர் தந்திருக்கிறார். வேறு யாருமல்ல, திரௌபதி முர்மு என்கக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களின் ஒரு பிரதிநிதி. ஆக வலி என்பது வலிமையாக மாறுகிறது என்பதில் ஆச்சரியமில்லை, அது இயற்கை. அதை வலிமையாக மாற்றிக்கொள்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். அதே சமயம் வாழ்க்கையில் அவன் ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்து அவன் மற்றவருக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறான், ஒரு மாடல், ஒரு ரோல் மாடல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ரோல் மாடல் திகழ்வதற்கு அந்த வலியே வலிமையாக மாறுகிறது என்பதை இந்த இரண்டு உதாரணத்திலும் பார்த்தோம். ஆகவே நம் வாழ்க்கையில் எந்த வலி, உடல் வலியோ அல்லது மன வலியோ ஏற்பட்டால் அதை எந்த விதத்தில் நாம் வலிமையாக மாற்றிக்கொள்வது என்பதை யோசித்தால் நிச்சயமாக நமது வாழ்க்கை மிளிரும். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.